காளையார் கோவில் அருகே தமிழி எழுத்துள்ள பானைவோடு கண்டெடுப்பு. ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள பாண்டியன் கோட்டை சேதமடைந்து 37 ஏக்கரில் அகழி நீராவி குளத்துடன் மண் மேடாக காணப்படுகிறது. இந்த கோட்டை பற்றிய செய்திகள் புற 421வது பாடலில் இடம்பெற்றுள்ளது. அதில் இப்பகுதியை ஆட்சி செய்த குறுநில மன்னன் வேங்கை மார்பனை பாண்டியன் உக்கிர பெருவழுதி வென்று கோட்டையை கைப்பற்றியதாக இடம்பெற்றுள்ளது. தற்போது கோட்டையின் மேட்டுப்பகுதி முழுவதும் பானை ஓடுகள் சிதறி கிடக்கின்றன. ஏற்கனவே மோசித்தபன் என தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடு, வட்டச்சில்லுகள், மேற்கூரை ஓடுகள், சங்ககால செங்கல் எச்சங்கள், பானை ஓடுகள், எலும்பு முனைக்கருவிகள் கிடைத்தன. தற்போது இன் கூட்டம் என்று தமிழி எழுத்தில் எழுதப்பட்ட பானை ஓட்டினை புலவர் காளிராஜா தலைமையிலான சிவகங்கை தொல்நடை குழுவினர் கண்டெடுத்தனர். அதில் இன் என்ற எழுத்து தனியாகவும் சற்று இடைவெளி விட்டு கூட்டம் என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் பானை ஓடுகளில் இடமிருந்து வலமாக எழுத்துக்கள் இருப்பது வழக்கம். ஆனால் இந்த பானை ஓட்டில் எழுத்துக்கள் கீழிருந்து தமிழ் மேலாக, மேலிருந்து கீழாக இருப்பது போல உள்ளது. இந்த பானை ஓடு சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும், பாண்டியன் கோட்டை பகுதியில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு நடத்தினால் அதிகளவில் தொல்பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக புலவர் காளிராஜா தெரிவித்தார்.